ஏய் புவி, உங்க அப்பா ரூம்ல தானே இருக்காரு? ஆமாமா. கோமதி காயத்ரி எல்லாம் வெளியில நிக்கறாங்கள பாத்தியா? யாராவது இத பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஏடும்பா. அம்மா, நான் நல்லா பார்த்துட்டேம்மா. எல்லாரும் அவங்கவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நாம நம்ம வேலையை பாப்போம். சரி, என்கிட்ட டிஃபன் கேரியர் கொடுங்க. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். மாமா ரொம்ப பசியோட இருப்பார்மா. கொடுங்க, எடுத்துக்கறேன். இத பாரு, நீ போய் கொடுக்க வேண்டாம்பா. எங்க இவ? பாரதி. அத்தை, இந்த பாக்ஸ்ல சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன். நீ போய் உங்க அப்பாவை கூட்டி விட்டுரு. ஏம்மா, நான் ஊட்டி விட்டா மாமா சாப்பிட மாட்டாரா? டேய், நீ ஊட்டி விட்டாலும் சாப்பிடுவாருடா. ஆனா பாரதி தான் கையால அவ அப்பாவுக்கு ஊட்டி விடுற மாதிரி வருமா? டேய், உனக்கே நான் ஊட்டி விட்டுட்டு தான் சாப்பிடுறேன். அண்ணனுக்கு இப்ப பசி முக்கியம் இல்லப்பா. பாசம். நாம ஒரு அனாத மாதிரி தெரிஞ்சோம், தனக்கு எல்லா சொந்தமும் இருக்குன்னு அவர் மனசுல பாசத்தை ஊட்ட பாரதி போனதாம்பா நல்லது. சரிதாம்மா, எனக்கு நீங்க ஊட்டி விட்டுறீங்க. பாரதியோட அப்பா அவளை கூட்டி விட முடியாது. அவளே போய் அவங்க அப்பாவை கூட்டி விட்டுட்டோமா? ஆமா அத்தை, 6 வயசு இருக்கும் போது எங்க அப்பா எனக்கு ஊட்டி விட்டுருப்பாரு. இன்னைக்கு 26 வயசுல நான் எங்க அப்பாவுக்கு ஊட்டி விடுவேன்னு கனவுல கூட நினைக்கல. அந்த கடவுள் இருக்காரு, அவர் நம்மள எப்படி வேணாலும் ஆட்டி வைப்பாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. சரி சரி, டைம் ஆயிட்டே இருக்கு. நீ சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு கிளம்பு. ஏன்பா, வண்டியோட சாவி எங்க? வண்டியில இருக்கு நினைக்கிறேன். போய் கொண்டு வா. போ, இங்க இருக்கு. போ, இங்க தான் இருக்கற. சரிம்மா, போய்ட்டு வா. நீ கிளம்பு. ஜாக்கிரதை, பத்திரமா போயிட்டு வாமா. என்ன, பாரதி எப்பவும் கார்ல தானே போவா? அவ கையில வேற டிஃபன் பாக்ஸ் இருக்கு. புவி மாமா வீட்டுலதான் இருக்காரு. வேற யாருக்காக சாப்பாடு கொண்டு போறா? ஒரே மர்மமா இருக்கே. சென்னைக்கு போய் யாரையோ கூட்டிட்டு வரணும்னு பேசிட்டு இருந்தாங்க. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எங்க போறா? யாருக்கு சாப்பாடு கொண்டு போறா? ஒண்ணு தெரியலையே. உடம்பெல்லாம் மறுத்து போயிருக்குதுன்னு. பாரதி, ஆமா, அண்ணன் ரொம்ப பசியோட இருப்பாரு, முதல்ல சாப்பாடு போடுமா? சரி சித்துப்பா. சுபையா, வாய் எடுத்துட்டு வா. இந்த வரங்க. அப்பா,
நீங்க நல்லா சாப்பிடணும். ஐயா தண்ணிங்கயா? ஆ. இங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சது. கோத்தவரங்க பொரியல். அண்ணே பொண்ணு உனக்காக ஆசாசியா சாப்பாடு கொண்டு வந்திருக்கா பாருண்ணே எல்லாம் உனக்கு பிடிச்ச ஐட்டம் அக்கா செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்பா இந்தங்க சாப்பிடுங்க நான் குழந்தையா இருக்கும் போது எனக்கு நீங்க இப்படிதான் ஊட்டி விடுவீங்களா இன்னைக்கு எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குப்பா சாப்பிடுங்கப்பா அண்ணே உனக்கு நான் ஊட்டி விடுறேன் சின்ன விஷயம் எனக்கு ஊட்டி விட்டுருக்க நானும் உனக்கு ஊட்டி விடுறேன் உனக்கு பொண்ணுதான் ஊட்டணுமா நான் ஊட்டுறேன் சாப்பிடுங்க சாப்பிடு சித்தப்பா நான் ஊட்டி விடுறேன் அதெல்லாம் இல்ல நான் தான் ஊட்டுறேன் நான் தான் அதெல்லாம் முடியாது நான் தான் ऊटी ना यार अनाथ ना और पिचकार நான் அத்தனை பேர் இருக்கனே உனக்காக நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்ல நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு பிச்சை எடுத்து நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்பா நான் கிளம்புறேன் சித்தப்பா நான் கோயிலுக்கு போகணும் அண்ணே அப்பா நான் சொன்ன கேளுங்க உட்காருங்கப்பா நான் கொண்ட போய் விட மாட்டேனே சொன்ன கேளுங்க இருங்க நீங்க சாப்பிடுங்க இதோ அம்மா பாரதி நீ ஊட்டுமா உங்க பொண்ணு ஊட்டி விடுறல்ல நான் உங்க பொண்ணு பாரதிப்பா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இது பாருங்க நான் போகணும் பாருங்க உங்களுக்கு பிடிச்சது உங்க தங்கச்சி உங்களுக்காகவே செஞ்சாங்க என்ன நந்தனி குடினே குடினே இந்தா பாத்து பா இல்ல நான் போகணும் அண்ணே அப்பா உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலனாலும் பரவாயில்ல எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல அதுவே போதும் பா ஆமாண்ண இத்தனை நாள் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தது போதும் இனி நீங்க எங்க போக கூடாது சாப்பிடுங்க இங்க தான் இருக்கணும் நாங்க போக விட மாட்டோம் இங்க பாருங்க உங்க தங்கச்சி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆசாசியா செஞ்சாங்க சின்ன வயசுல உங்களுக்கு சமைச்சு ஊட்டுவாங்களாமே இது பாருங்க இது பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா அத்தை சொன்னாங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா உங்களுக்காக சமைச்சிருக்காங்க அதே மாதிரி தான இருக்கு டேஸ்ட் உங்க தங்கச்சி சமைச்சது பா உனக்காக ஆசாசிய சமைச்சு கொண்டு இருக்கா சாப்பிடுங்க எல்லாரும் சின்ன வயசுல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒருத்தர் இல்லனா கூட நீ சாப்பிட மாட்டே சிவமணி நான் எல்லாரும் வந்தாதான் எல்லாரும் ஒண்ணா வச்சு சாப்பாடு போட்டு நீ ஊட்டி விடுவன இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கானு அப்பா நீங்க கவலைப்படுறது எனக்கு நல்லா தெரியுதுப்பா உங்க மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு அதனாலதான் நீங்க எதையுமே வெளியில சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிதான் எனக்கு தோணுதுப்பா உங்க மேல அபாண்டமா பழி சுமத்திட்டு இருக்காங்க அந்த பழிய உடைச்சு நீங்க நிரப்புறாதீன்னு நிரூபிங்கப்பா அது வரைக்கும் நீங்க எங்களை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது எங்க கூட தான் இருக்கணும்
எங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு நீங்க சத்தியம் பண்ணுங்கப்பா. உன் பொண்ணு சத்தியம் கேக்குறானு, சத்தியம் பண்ணுன பண்ணுங்கப்பா. பாவன குழந்தையா இருக்கும் போது உன்னை பார்த்ததுன்னு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதானே உன்னை பாக்குறான். உன் முகத்துல சந்தோஷத்தை பாருன. அடே சத்தியம் பண்ணுன பிளீஸ். தாய் இல்லாத பொண்ணு பாவன, ஏன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. வளர்த்து கசாப்பு கடைக்காரங்கிட்ட கொடுக்கற மாதிரி இருக்கு எனக்கு இந்த கல்யாணம். என்னை விட்டா நான் யாருக்கும் தெரியாம எங்கேயாவது போயிடலாம் போல தோணுது. காயத்ரி, எங்க அண்ணன் சொல்லுக்கு கட்டுப்பட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். ஏன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீ இங்க இருக்கணும்? உன் அம்மா தெரிஞ்சே உன்னை பாழும் கிணத்துல தள்ளுவனா? என் மேல நம்பிக்கை வை. இந்த கல்யாணம் யாரு நினைச்சாலும் நடக்காது, கவலைப்படாம இரு. ஒரு மணப்பெண்ணா நீ நடிச்சா போதும், மத்தத உன் அம்மா பாத்துப்பேன். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. சம்மந்தி வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சம்மந்தி. வாங்க சம்மந்தி. வணக்கம். வாங்க வணக்கம். எல்லாரும் வாங்க. உஷாரி ஐயா. ஐயா வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. அந்த அது நிக்கிறா பாருங்க, காயத்ரி என் உயரமா இருக்காள, என் தங்கச்சி பொண்ணு. அவளுக்கு பயத்துல அவரும் உயரமா இருக்கிறார் பாருங்க. அவங்க காயத்ரி கட்டிக்கு போற மாப்பிள. ஓ அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்த வாரம் கல்யாணம். சந்தோஷங்க ஐயா. நம்ம குல வழக்கப்படி கல்யாணத்துக்கு முன்னால கல்யாண பொண்ணும் மாப்பிளையும் துணி மணி நகை எல்லாத்தையும் அம்பாள் முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது வழக்கம். அதனால அதை வாங்கிட்டு அம்பாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுங்க. சரிங்க ஐயா. வாங்க. ஆ குடுப்பா. இந்தாங்க சாமி. ஆ கொடுங்க. இந்தாங்க பாத்து. ஐயா பூஜைக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சடங்கு இருக்குங்க ஐயா. இந்த மஞ்சள் கயிறு, இதுல ஒண்ணு மாப்பிள்ளை பொண்ணு கையில கட்டணும், இன்னொன்னு பொண்ணு மாப்பிள்ளை கையில கட்டணும். நல்லது நல்லது, இத நீங்களே கொண்டு போய் கொடுங்க. நல்லதுங்க ஐயா. இந்தாங்க. ஆலயம் இந்தாங்கம்மா. காயத்ரி இது சம்பிரதாயம்மா, பூசரைய குடுக்கறாருல வாங்கிக்க. காயத்ரி வாங்கிக்க.
இந்த சடங்கு எதுக்குண்ணா? நம்ம குலதெய்வம் சாட்சியா? நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நாங்க வாழ்விலும் தாழ்விலும் ஒற்றுமையா இருப்போம். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டோம்னு ஒருவர் கையில ஒருவர் கட்டி உறுதிப்படுத்திக்குங்க. அவ்வளவுதான். கட்டுமா? மாப்பிள்ள பொண்ணு கையில கட்டுங்க, பொண்ணு மாப்பிள்ள கையில கட்டுங்க. கட்டுங்க. அம்மா தாயே கட்டுடா. கைத்ரி கைய கொடு. கைத்ரி நீ யாரா என்ன கல்யாணம் பண்ண? இன்னொரு வாட்டி என் கைய தொட்ட குன்னடுவேன் உன்னை. தமிழ் மாமா நீங்க கட்டுங்க மாமா. இந்த உரிமை உங்களை தவிர உலகத்துல வர யாருக்கும் கிடையாது மாமா. நீங்க கட்டலன்னா நம்ம குலதெய்வ கோயில்ல இருக்க கிணத்துல விழுந்து நான் தற்கொலை பண்ணிப்பேன். தயவு செஞ்சு எனக்கு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன உயிரோட கொன்னடாதீங்க மாமா. ப்ளீஸ் மாமா. காயத்ரி என்ன பண்ற? எந்திரி காயத்ரி. என்ன பண்ற இவ? எந்திரி என்ன பண்ற நீ? எந்திரி இப்ப என்ன? நான் கயிறு தானே கட்டணும். குடு. ஏய் கட்டாதீங்க. கட்டுங்க மாமா, கட்டாதீங்க. நீ கைய விடு. கட்டாதீங்க. ஏய் ஓ தேங்க்ஸ் மாமா. காயத்ரி மாப்பிள்ள உன் கையில கயிறு கட்டிட்டாரு. நீ அவர் கையில நம்ம குலதெய்வத்தை நினைச்சு கயிறு கட்டி. காயத்ரி மாப்பிள்ள கைய எவ்வளவு நேரம் நீட்டிட்டு நிக்கிறாரு பாரு. நீ என்னடானா எல்லாரும் முன்னாடி வெக்கப்பட்டு நிக்கிற. கட்டுமா காயத்ரி? உன்னை கட்டிக்க போற ஒரு கையை பிடிக்கிறதுக்கு எதுமா கூச்சப்படுற? கட்டு காயத்ரி, கட்டு. கல்யாணம் ஆகிறதுக்காக இல்ல, உன் கழுத்துல அவன் தாலி கட்டாம இருக்கிறதுக்கு. அவன் கைக்கு கடிவாளம் போடுற மாதிரி நினைச்சு அவன் கையில கட்டு. காயத்ரி நேரமாகுது, கட்டுமா. கட்டு. சரியா, சடங்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சந்தோஷமா நீங்க பூஜை ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிங்க சாமி. புஷரையா, பூஜை ஆரம்பிக்கலாம். இங்க பாரு தாயே, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, அப்புறம் உன் கோயில் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன். அப்புறம் எனக்கு இந்த உலகத்திலே முதல் எதிரி நீதான்.
நமக்கு நிறைய கடமைகளை பாக்கி இருக்கு. என்ன இந்த ரூம்ல போட்டு அடைச்சு வச்சா அவங்களுக்கெல்லாம் யாரு ஹெல்ப் பண்றது? இங்கிருந்து போகணும்.